வெங்கடாத்ரிசமஸ்தானம் ப்ரஹ்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வெங்கடேஷ சமோ தேவோ ந பூதோ ந பவிஷ்யதி. ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத் க்ருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே விநிவேஷயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புடேஷயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி. வசுதேவசுதம் தேவம் வம்சசாணுரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நம்மளுடைய சனாதன தர்மத்தில் கீதை ரொம்ப முக்கியமான ஓர் கிரந்தம். அதனுடைய மகாத்மியத்தில் கீதாத்யகன சீலஸ்ய பிராணாயாம பரஸ்யச்ச நைவ சந்தகி பாபானி பூர்வஜன்ம கிருதானுச்சா அப்படின்னு மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கீதையை எவன் ஒருவன் அத்தியனம் செய்துண்டா இருக்கானோ அது ஒன்று இல்லாமல் பிராணாயாம பரஸ்யச்ச பிராணாயாமம் எவன் ஒருவன் செய்து கொண்டே இருக்கிறானோ நைவ சந்தகி பாபானி பூர்வஜன்ம கிருதானுச்சா அவனுக்கு பாபமானது போகிறது அப்படின்னு மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதையே தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா அசுபானி நிராச்சஷ்டே, இது ஒரு மங்களமான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுறது. அது என்ன பண்ணுறதுன்னா அசுபானி நிராச்சஷ்டே, அசுபங்களை வந்து தூர விளக்கிறதான். தனோதி சுபசந்ததிம், தனோதி விளக்கிறதான். ஒரு சுபசந்ததியை நல்ல விதமான செயல்களை நல்ல விதமான சந்ததியை தனோதி விளக்கிறது கொடுக்கிறது அப்படின்னு அர்த்தம் பண்ணுறார். எதிரானா ஸ்மிருதி மாத்திரேனயது பும்சாம் பிரம்மா தன் தத்து மங்களம் விதுஹு, அதே மங்களம் அப்படின்னு சொல்கிறார். ஸ்மிருதி மாத்திரேனயத் பும்சாம், அதை வந்து ஸ்மரித்தாலே போதுமா, முன்னாடி சொன்ன சுபசந்ததியை தரும் அசுபானி நிராச்சஷ்டே, அசுபங்களை விளக்கக்கூடியதாக இருக்குது அதுதான் பிரம்மா தத்து மங்களம் விதுஹு, அதுவே மங்களம்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு இந்த பகவத்கீதையை மங்களமாகவும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதாகவும் வர்ணிச்சிருக்க. அப்பேற்பட்ட இந்த பகவத்கீதைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம் அனைவரும் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோடு இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஸ்ரீநிவாச பிரார்த்தனா. நமஹ ஸ்ரீராப்தினாஜாய வைகுண்டாச்சலவாசினே முகுந்தாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நமஹ. அத ஸ்ரீமத் பகவத் கீதா பாராயண சங்கல்பஹ ஸ்ரீமதாதி வராஹ க்ஷேத்ரே விராஜமானஸ்ய அகிலாண்ட கோடி ப்ரஹ்மாண்ட நாயகஸ்ய ஸ்ரீ பத்மாவதி ஜானேஹ பகவதஹ ஸ்ரீ வெங்கடேஸ்வர ஸ்வாமினஹ திவ்ய சந்நிதௌ ஜகத்குரோஹ ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனஹ அனுக்ரஹேண சமஸ்த பிரபஞ்சஸ்ய
விசேஷதः பாரததேசஸ்ய உத்தரோத்தர சுபசம்பத்சமிருத்யர்த்தம் ஸ்ரீமத் பாரததேசகத தபஸ்விஜன தபோபலவிருத்தித்வாரா சமஸ்தஸ்யாபி மாணவசமாஜஸ்ய சர்வாரிஷ்டபரிஹாரார்த்தம் ஏதத் தேசவாசினாம் சர்வேஷாம் சஜ்ஜனானாம் யோகக்ஷேமார்த்தம் ராஷ்ட்ரவிரோதினாம் நிபர்ஹணத்வாரா ஜனானாம் சித்தசாந்தி சித்தஸ்தைர்ய சந்தோஷாதி அபிவிருத்யர்த்தம் ஏதத் தேசவாசினாம் பரஸ்பர வித்வேஷ பரஸ்பர நிந்தா பரஸ்பர ஹிம்சாதீனாம் நிவிருத்யர்த்தம் பரஸ்பர சௌமனஸ்ய சித்யர்த்தம் சமஸ்த பாபக்ஷயார்த்தம் ஸ்ரீமன்நாராயண ப்ரீத்யர்த்தம் ஸ்ரீ பரமேஸ்வர ப்ரீத்யர்த்தம் ஸ்ரீமத் பகவத்கீதாயாஹ அகண்ட பாராயணம் கரிஷ்யாமஹே. ஸ்ரீ கீதா பிரார்த்தனா ஸ்ரீவத் சாங்கம் மஹோரஸ்கம் வனமாலா விராஜிதம் சங்க சக்ரதரம் தேவம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன க்ரதிதாம் புராண முனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினீ. ஸ்ரீ வேதவ்யாச பிரார்த்தனா வியாசம் வசிஷ்டநர்த்தாரம் சர்க்ரே பௌத்ரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம் யத்ர யோகேஸ்வர கிருஷ்ணோ யத்ர பார்த்தோ தனுர்தரஹ தத்ர ஸ்ரீர் விஜயோ போதி த்ருவாணி தர்ம தர்மமா. க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி சர்வ க்ஷேத்ரேஷு பாரத க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞயோர் ஜ்ஞானம் யத்தத் ஜ்ஞானம் மதம் மம. இப்பொழுது பிரம்மஸ்ரீ டாக்டர் உவே அனந்தபத்மநாபாச்சாரியார் அவர்கள் பகவத்கீதை ஸ்லோகங்களுக்கு அர்த்தத்தை விவரிப்பார். அதை கேட்டு மனதில் வாங்கிக் கொள்வோம். க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி சர்வ க்ஷேத்ரேஷு பாரத க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞயோர் ஜ்ஞானம் யத்தத் ஜ்ஞானம் மதம் மம. ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. 13வது அத்தியாயம் க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம் என்பதாக சொல்லப்படுகிறது. பகவத்கீதையின் 3வது சக்கமாகிற அந்திம சக்கம், அதாவது கடைசி 6 அத்தியாயங்கள். இந்த 6 அத்தியாயங்களில் முதல் 3 அத்தியாயங்கள் சித்து அச்சித்து ஈஸ்வரன் என்று 3 தத்துவங்களை நமக்கு விபாகம் பண்ணி காண்பிக்கிறது. அடுத்த 3 அத்தியாயங்கள் கர்மயோக ஞான யோக பக்தி யோகம் என்பதான 3 விசேஷங்களை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. அதில் இப்போ என்ன ஒரு விஷயம் சொல்கிறார், க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ விபாகம் என்று முதல் ஸ்லோகத்திலேயே பரமாத்மா ஸ்பஷ்டமாக அருள் செய்தான். அதாவது க்ஷேத்திரம்னா என்ன, தேகத்திற்கு க்ஷேத்திரம்னு பேர், பூ புறம் என்று பெயர். சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியோரியம் என்னும் அத்தியாச்சரியமான நாடகம் அருளி செய்ததை நாம் அறிவோம். அந்த சங்கல்ப சூரியோதய நாடகம் முழுக்க முழுக்க தி டாக்ட்ரின்ஸ் ஆஃப் விசிஷ்டாத்வைதம், விசிஷ்டாத்வைத்த மத கொள்கைகள் தான் அதில் காண்பிக்கப்படுகின்றன. அதில் ஒரு விசேஷமானது சொல்லப்படுகிறது. என்ன விசேஷம் அப்படின்னா, ராமாயணத்துடைய ஒரு கான்செப்ட் விலைசேஷன். ராமாயணம்னா என்ன தெரியாதா சுவாமி? ராவணன் சீதையை கொண்டு போய் லங்கையில் சிறைய வச்சான், அதுக்கப்புறம் ஹனுமான் போய் தாண்டி சமுத்திரத்தை தாண்டி
சீதையை பார்த்து ஆஸ்வாசம் பண்ணினார். அப்புறம் சீதையை ராமனை அனுமான் சேர்த்து வச்சார். இதுதான் சுவாமி கான்செப்ட். ரைட், கரெக்ட், பர்ஃபெக்ட். இந்த கான்செப்ட் இஸ் பர்ஃபெக்ட். ஆனால் இந்த கான்செப்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? தர்போதக்ர தசேந்திரியானமனோ நக்தஞ்சராதிஷ்டிதே தேகேஸ்மின் பவசிந்துனா பரிகதே தீனாம் தசாம் ஆஸ்திதா அத்யத்வே ஹனுமத் சமேன குருணா பிரக்யாபிதார்த்த ஃபுமான் லங்காருத்த விதேக ராஜதனையா நியாயே நிலாலப்பியதே. பத்து தலையுடைய ராவணன் தான் மனசு. பத்து இந்திரியங்கள், மனசுக்கு பத்து தலைகள். கர்மேந்திரியங்களை இந்து, ஞானேந்திரியங்களை இதுன்னு பார்க்கணும். அந்த பத்து தலையுடையதான ராவணனை, ராவணனாகிற மனசு திருட்டுத்தனமாக என்ன பண்ணுறது? ஜீவனை அட்ராக்ட் பண்ணுறது, டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது. பரமாத்மா கூட இருக்கிற ஜீவனை டைவெர்ட் பண்ணி கடத்தின்னு போய் சம்சார சமுத்திரத்தினால் சூழப்பட்டு இருக்கக்கூடிய தேகம் என்னும் லங்கைக்குள்ளே சிறை வைக்கிறது. முக்கியம், சம்சார சாகரத்தினால் சூழப்பட்டிருக்கும் தேகம் என்னும் லங்காப்பட்டினத்திற்குள்ளே அது சிறை வைக்கப்படுகிறது. புரிஞ்சுக்கோ, சரிதானே? தேகேஸ்மின் பவ சிந்துனா பரிகதே தீனாம் ரிஷாம் ஆஸ்திதா. அப்போ லங்கான்றது புறம், ஒரு க்ஷேத்திரம். லங்கான்றது ஒரு க்ஷேத்திரம், அந்த மாதிரி தேகம்ன்றது ஒரு க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கிற க்ஷேத்ரஜன் யார்? ஜீவாத்மா. ஆனால் ஆக்சுவலி அந்த க்ஷேத்ரஜன் எப்படி இருக்கணும்? க்ஷேத்திரம் வேறு, க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய நான் வேறு என்று அறிந்திருக்க வேண்டும். பெரும்பாலும் அப்படி அறியப்படுவதில்லை. இப்போ இந்த பகவத்கீதை கேட்குற நம்ம ஒரு நாலு பேர் கூட விஷயம் தெரியலாமே தவிர்த்து, உலகத்தில் எல்லாருக்கும் அந்த க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ய விபாகம் வந்துருத்தா? அது பெரிய கேள்வி இல்லையா? அது அப்படிலாம் இல்லைன்றதை நாம் உணர்கிறோம் அல்லவா? ஷரீரம் போகத்திற்கு சாதனம், ஆத்மா போக்தா, போக்தா போக்யம் தலுபய நியந்தா. நியந்தானா பிரேரகன். போக்தா யார்? ஜீவாத்மா. போகம் எது? அச்சேதனம். சேத்தனன் போக்தா, அச்சேதனம் போக்யம். இந்த சேத்தனனுக்கு அச்சேதனத்தை போக்யமாக அளிப்பவன் யார்? சர்வநியந்தா, சர்வ பிரேரகன், பரமாத்மா. அர்த்தம் புரியுதா? போக்தா போக்யம் பிரேரிதாரம் சமத்வா. ஷரீரம் போகத்திற்கு சாதனம், ஆத்மா போக்தா. போகசாதனமான ஷரீரமும் போக்யமான ஷரீரமும் போக்தாவான ஜீவனும் பரமாத்மாவிற்கு ஷரீரங்கள். அது ஒரு அர்த்த விஷயம். ராமானுஜர் தான் ஒரு சிக்கலான விஷயத்தை சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு புரிய வைக்கிறார். ஷரீரம்ன்றதுக்கு லட்சணம் பெரிய விசேஷம். இது வந்து சாஸ்திரஜர்கள் இந்த விஷயத்தை ரொம்ப சண்டையெல்லாம் போடுவான். சேஷ்டாஸ்ரயம் ஷரீரம், போகாயத்தனம் ஷரீரம், இந்திரியாஸ்ரயம் ஷரீரம் என்று தேகத்திற்கு பல லட்சணங்கள் சொல்லப்படுகின்றன. கைகாலம் அசைச்சாதுதான் சரீரம்னு பேர், இந்திரியங்களோடு கூடியதுதான் சரீரம்னு பேர், சுகதுக்காதி அனுபவங்கள் ஏற்படக்கூடியது தான் சரீரம்னு பேர். அப்படின்னா சரீரம்ன்றது அச்சேதனமாக இருக்கணுமா இல்லை சேத்தனமாக இருக்கணுமா என்றதான பல கேள்விகள் வரும். இப்போ அச்சேதனமான நம்முடைய சரீரம், நம்முடைய தேகம், சேத்தனாகிற ஜீவனுக்கு, நம் ஜீவனாகிய நமக்கு ஷரீரமாய் இருப்பதை போன்றே, ஷரீரமாய் இருப்பதை போன்றே சேத்தனமாகிற ஜீவனாகிய நாம் பரமாத்மாவிற்கு ஷரீரமாய் இருக்கிறோம். என்ன சுவாமி இதை போய் ராமானுஜர் சிம்பிளிஃபை பண்ணிட்டாருன்னு சொல்கிறீங்க? சாதாரணமாக புரியறது கூட முடியாது போல இருக்கே, ரொம்ப காம்ப்ளிகேட் இருக்கே. ஒரு காம்ப்ளிகேஷன் இல்லை, அதெல்லாம் ரசிக்கணும். சாஸ்திரஜானம் பகுக்லேஷம். சாஸ்திரம்ன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். புத்தேகே சலன காரணம், புத்தின்றது வேவரிங் மைண்டு. அப்படின்னு சாஸ்திரத்தை பேசினே இருந்துச்சு, டக்கத்தில் மைஸ் ஃபோன் எடுத்து நமக்கு மெசேஜ் வந்திருக்கா, அவள் வந்திருக்காளா, இவன் வந்திருக்காளா, என்ன பண்ணிட்டுருக்கலாம் நம்ம யோசிப்போம். அதுக்குள்ளே மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆகிடும், நமக்கு டைவெர்ட் ஆகிடும், கான்செப்ட் போயிடும், கண்டினியூட்டி போயிடும். என்ன பண்ணுறாருன்னு தெரியாது. 13வது அத்தியாயத்தில் எத்தனாவது ஸ்லோகம் என்ன சொல்கிறார், நேற்று என்ன சொன்னார், இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்றது ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியாது, ரெக்கலெக்ட் பண்ண முடியாது. அதில் சாஸ்திரத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனிக்கணும். சாஸ்திரத்தை அவ்வளோ சுலபமாக நம்ம டேக் ஃபார் கிராண்டட் எடுத்துக்க முடியாது. போக்தாவான ஜீவாத்மாவும் போகஸ்தானமான அச்சேதனமும் பரமாத்மாவிற்கு சரீரங்கள். அப்போ க்ஷேத்திரம், க்ஷேத்ரஜன் ரெண்டுமே பரமாத்மாவிற்கு சரீரம் என்பதினாலே
அவை இரண்டும் பகவானை காட்டிலும் வேறுபட்டவர்கள், வேறுபட்டவைகள் என்று அறிவதுதான் அறிவு என்பது அர்ஜுனா என்னுடைய அபிப்பிராயம். க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி சர்வ க்ஷேத்ரேஷு பாரத க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞயோ ஞானம் யத் தத் ஞானம் மதம் மம யத் தத் ஞானம் மதம் மம. சூப்பர். ஏ அர்ஜுனா, சர்வ க்ஷேத்ரேஷு எல்லா உடல்களிலும் க்ஷேத்ரஜ்ஞம் சாமி, அதாவது ஜீவனுக்குள்ளே இருப்பவனாகவும் மாம் வித்தி என்னை தெரிந்து கொள். எப்படி தெரிஞ்சுக்கணும்? சர்வ க்ஷேத்ரேஷு எல்லா தேகத்துக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கும். ஏஷ சர்வ பூதாந்தர ஆத்மா. அடுத்தது வரப்போகிறது ஸ்ருதி வாக்கியம் பார்க்க போகிறோம், வேதத்துடைய அர்த்த விசேஷங்கள் பார்க்க போகிறோம். சர்வ க்ஷேத்ரேஷு எல்லா உடல்களிலும் க்ஷேத்ரஜ்ஞம் சாபி ஜீவனுக்குள்ளும். இங்கே பாருங்கோ, க்ஷேத்திரம்னா முதல் ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்? க்ஷேத்திரம்னா தேகத்துக்கு சொன்னார். க்ஷேத்ரஜ்ஞன்னா யார்? ஜீவாத்மாவை சொன்னார். இப்போ அந்த க்ஷேத்திரம்னா சர்வ சர்வ சரீரங்களுக்குள்ள. ஏன்னா பூஹு புறம்னா அர்த்தம் தேகத்துக்கு அர்த்தம், புறம்னா அர்த்தத்துக்கு பேர் தேகத்துக்கு பேர். இப்போ தேகம் க்ஷேத்திரம், அந்த தேகத்திற்கு அதிஷ்டாத்தாவாக இருக்கக்கூடியவன் ஜீவாத்மா யார்? க்ஷேத்ரஜ்ஞன். கரெக்டாக போச்சா? இந்த ஸ்லோகம் எப்படி சொல்கிறார்? க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி சர்வ க்ஷேத்ரேஷு பாரத க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞயோ ஞானம் எத்த ஞானம் மொத்தமாக. இதான் ஸ்லோகம். அப்போ க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி, க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தின்னு அர்த்தம் என்னை க்ஷேத்ரஜ்ஞனாக அறியின் அர்த்தம் இல்லை. அப்போ இப்போ க்ஷேத்திரத்துக்குள்ளே இருப்பவனாக என்னை அறிந்து கொள், அதுபோலே க்ஷேத்ரஜ்ஞனுக்கும் உள்ளே இருப்பவனாக என்னை தெரிந்து கொள். அப்பா, க்ஷேத்திரத்துக்குள்ளே இருப்பவனாக என்னை அறிந்து கொள். க்ஷேத்ரஜ்ஞன் யார்? ஜீவாத்மாவுக்கு பேர். அந்த ஜீவனுக்குள்ளே இருப்பவனாகவும் என்னை அறிந்து கொள். புரியுதா? சர்வ க்ஷேத்ரேஷு பாரத, சர்வ ஜீவன் சர்வ தேகத்துக்குள்ளேயும் நான் இருப்பவனாகவும் அதிஷ்டாதாவாகவும் அதை இருப்பவனாகவும் க்ஷேத்ரஜ்ஞம் க்ஷேத்ரஜ்ஞம் சாபி அந்த ஜீவனுக்குள்ளே இருப்பவனாகவும் மாம் வித்தி என்னை தெரிந்து கொள். அப்போ க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞயோஹோ எத் ஞானம், உடல் ஆத்மா இதை பற்றியதான அறிவு, எத் ஞானம் எந்த ஒரு அறிவு உண்டோ தத் ஞானம் அந்த அறிவு நல் அறிவு. இது மே மதம். இப்போ ஞானித்தோ ஆத்மையோ மே மதம்னாலும் இல்லையா பரமாத்மா? ஞானித்தோ ஆத்மையோ மே மதம்னாலும் இல்லையோ? அந்த மாதிரி இங்கே என்ன பண்ணுறான்? மே மதம் என்று சொல்கிறான். இது என்னுடைய மதம்னா பரமாத்மா. அர்ஜுனா, எல்லா சரீரங்களிலும் அறிபவனாக விளங்கும் ஜீவாத்மா நானே. புரியுதா? ஷரீரத்தையும் ஆத்மாவையும் உள்ளது இப்படி, ஷரீரத்தையும் ஆத்மாவையும் உள்ளது உள்ளபடி அறிவதே அறிவாகும். ஆகையால் தான் ஆழ்வார் சாதிப்பார், நம்ம ஆழ்வார். அறிவினால் குறைவில்லா அகல்ஞாலத்தவரறிய நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞான தொருமூர்த்தி என்று பாசுரம் சாதித்தார். வி நோ தஸ் திங்ஸ். அதாவது நான் மொழியை கேலி பண்ணல, அந்த மொழியை பேசுகிறவாளையும் கேலி பண்ணல, ஆனால் அந்த மொழி தெரிந்த காரணத்தினாலேயே பகவத்கீதையை பற்றி பேசுகிறவாளை பற்றி பேசுகிறேன். இருக்கா பகவத்கீதையை நன்னா தெரிஞ்சுண்டு அதை விசேஷமாக தங்களுடைய ஆங்கில புலமையுடன் வெளிப்படுத்துபவர்கள் நிறைய பேர் இருக்கா? நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன், நிச்சயம் உண்டு. ஆனால் மொழி புலமை மட்டும் பெற்றதினாலேயே பகவத்கீதையினுடைய அர்த்த விசேஷங்கள் தங்களுக்கு தெரிந்துவிட்டதாக இருமாப்பில் இருப்பவர்களை குறித்து ஆழ்வாரே கேலி செய்கிறார். அறிவினால் குறைவில்லா அகல்ஞாலத்தவர் அறிய, தங்களுக்கு அறிவே இல்லைன்னே தெரியாமல் இருக்காவா? இப்படி ஒரு அறிவு கட்டவா இருக்கா? கான்செப்டே தெரியல, சரியாகவே புரிஞ்சுக்கல, தாங்க புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு தங்களுக்கு புத்தியே இல்லைன்றது தெரியாமலே இருக்காளே, அவர்களும் தெரிந்து கொள்ளும்படியாக நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞானத்து ஒரு மூர்த்தி.
தங்களுக்கு அறிவினால் குறைவு இல்லை என்பதை கூட அறியாதவர்களாக இருப்பவர்களுக்கும் அவர்கள் அறியாமையை அறிவிப்பதாக அல்லது அந்த அறியாமையை அகற்றுவதாக கண்ணன் கீதை என்னும் ஞான சுடர் விளக்கு ஏற்றினான். அப்பா ஆத்மாவையும் ஷரீரத்தையும் உள்ளது உள்ளபடி அறிவது அறிவாகும், மற்றதெல்லாம் அறிவு இல்லை. நான் தெரிஞ்சுட்டுருக்கேன், இதை தெரிஞ்சுட்டுருக்கேன், அப்படி தெரிஞ்சுட்டுருக்கேன், இப்படி தெரிஞ்சுருக்கேன், அப்படி பார்த்துருக்கேன், இப்படி பார்த்துருக்கேன், ரிசர்ச் பண்ணியிருக்கேன், சரிப்பா விட்டுடு அப்படின்னு. அப்போ இந்த ஸ்லோகத்தில் க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி அப்படின்னாலும் இல்லையோ, க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி அப்படின்னா இந்த க்ஷேத்ரஜ்ஞம் என்பதாக சப்தமானது அந்த அபி சப்தம். இந்த ஸ்லோகத்தில் க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தினா க்ஷேத்திரத்தை குறிக்கிறது. அப்போ உடலும் பகவான், உயிரான ஜீவனும் பகவான். இப்போ உடலும் பகவான், உயிரான ஜீவனும் பகவான் தான்னா, அப்போ உடலும் உயிரும் அல்லது ஜீவனும் பரமாத்மாவும் வேறே இல்லை, ஐக்கியம்ன்றது சொல்லப்படுகிறதா? சிக்கல் இது, கத்தி மேல் நடக்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும். உடலும் பகவான் உயிரும் பகவான் என்றால் அப்போ அவனும் இவனும் வேறு இல்லை என்னும் ஒரு ஐக்கியம் தான் சொல்லப்படுகிறது. அதாவது வேறு உலகத்தில் வேறு வஸ்துவே கிடையாது, எல்லாம் பிரம்மம் அப்படின்னு ஒரு மதம் இருக்குது. சங்கர பகவத் பாதருடைய மதம் என்ன? பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவனாபரஹா என்று சங்கர பகவத் பாதருடைய கொள்கை. ஆனால் அத்வைத்தம்னு பேர், ந துவைத்தம் அத்வைத்தம் அப்படி சொல்லணும். துவைத்தம்னா ரெண்டு, ந துவைத்தம்னா ரெண்டு இல்லை அப்படின்னு அர்த்தம். ந துவைத்தம் அத்வைத்தம் ரெண்டாவது இல்லை, எல்லாம் பிரம்மம் தான், சர்வம் பிரம்மம். அப்போ உலகம் தெரிகிறதே, உலகம்லாம் எங்கே இருக்குது? கிடையாது. இவ்வளோ இருக்கே, இப்போ ஆண் பெண்ணு பார்க்குறோம், அதை கலர் கலராக பார்க்குறோம், டேபிள் பார்க்குறோம், சேர் பார்க்குறோம், ட்ராயர் பார்க்குறோம், சினிமா தேட்டர் பார்க்குறோம், கடை பார்க்குறோம், கடையில் ஆப்ஜெக்ட்ஸ் பார்க்குறோம், பலவிதமான பொருட்களை பார்க்குறோம். இப்போ உலகத்தில் நாம் இவ்வளோ விஷயங்கள் பார்த்துருக்கோம், எல்லாம் உனக்கு கனவில் தோன்றுவதை போல தோன்றக்கூடியது பொய் தான். ஒரு கயற்றை பார்த்து பாம்பு என்று பிரமிக்கிறாயே, உண்மையில் அங்கே கயிறு இருக்கா பாம்பு இருக்கா? கயிறே இல்லையே, அது பாம்பே இல்லையே, கயிறு தானே இருக்குது. அந்த மாதிரி இல்லாத உலகத்தை இருக்கிறதா நினச்சிட்டு இருக்கேன். அது சொல்லக்கூடாது, இல்லாத இல்லாத மேடை ஒன்றில் எழுதாத நாடகத்தில் எல்லோரும் நடிக்கின்றோம், நாமே எல்லோரும் பார்க்கின்றோம் அப்படின்வா. அது ஒரு கவிதை ஒன்று, இல்லாத மேடைதனில் எழுதாத நாடகத்தில் எழுதாத நாடகத்தை எல்லோரும் பார்க்கின்றோம், நடிக்கின்றோம், நாமே எல்லோரும் பார்க்கின்றோம். அப்போ எதுவுமே இல்லையா? எதுவுமே இல்லை, என்ன இருக்குது? பிரம்மம் தான் இருக்குது, பிரம்மம் தான் சத்தியம் அப்படின்னு. ஆனால் அந்த அத்வைத மதத்தை தீவிரமாக ஆதரிப்பவர்கள் கூட உடலும் பகவானும் ஒன்று, தேகமும் பரமாத்மாவும் ஒன்றுன்றத ஏற்றுக்கலை. இது அந்த மதத்தில் என்ன நிரூடியா, அதனுடைய கொள்கைகளை புரிந்து கொண்டால்தான் இதை புரிந்து கொள்ள முடியும். அப்போ ஜீவனுக்கும் பரமாத்மாவிற்கும் அபேதத்தை அங்கீகரிக்கக்கூடிய அத்வைதிகள் கூட அச்சேதனமும் பரமாத்மாவும் ஒன்றுன்னு சொல்ல போகிறதில்லை. அதனால் இந்த ஸ்லோகத்தில் ஐக்கியம்ன்றது சொல்லலை. அடுத்தது கீழே பல இடங்களில் ஜீவன் வேறு பரமாத்மா வேறு என்பது ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கு. ஜீவன் வேறு பரமாத்மா வேறு அப்படின்னு ஸ்பஷ்டமாக இருக்கு. அப்படி ஸ்பஷ்டமாக சொன்னதற்கு விரோதமாக இங்கே ஐக்கியம் சொன்னால், இப்போ கீழே ஒரு கான்செப்ட் சொல்கிறார், மேலே ஒன்று சொல்கிறார், சுவாமி முன்னுக்கு பின் முறைனா பேசுகிறார், கீழே நான் அப்படி தான் தலையாட்டினேன், இப்போ இங்கே வந்தால் இதை மாற்றிட்டேன்றார், இது என்ன அவருக்கே ஒரு ஃபைனலைசேஷன் கிடையாதா, அவருக்கே ஒரு ஸ்டெபிலைஸ்ட் மைண்ட் கிடையாதா, மாற்றி மாற்றி தான் இப்படி சொல்லுவாளான்னு கேள்வி வரும். அர்ஜுனன் என்ன பண்ணிருக்கான், சர்வம் ஆப்னோஷி ததோசி சர்வஹா, ஹே பெருமாளே நீ எங்கும் எதிலும் அந்தரியாமியாக இருப்பதினாலே நீ எல்லாவற்றிலும் வியாபித்திருக்கிறாய், சர்வம் சமாப்னோஷி ததோசி சர்வஹா. சர்வம் சமாப்னோஷி, எல்லாவற்றுக்குள்ளேயும் நீ இருக்கிறாய் அல்லவா, எல்லாவற்றிலும் நீ அந்தரியாமியாக வியாபித்து இருப்பதினாலே
எல்லாம் நீயே என்று வியவகாரம் வந்திருக்கிறது. எல்லாம் நீயே என்று வியவகாரம் வந்திருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? ததாத்மகம் அல்லது மதாத்மகம், என்னை இவை அனைத்தும் ஆத்மாவாக உடையது. எல்லாம் பிரம்மத்தை, பரமாத்மாவை ஆத்மாவாக உடையது. இங்க பாருங்கோ, தேகம் வேறு ஆத்மா வேறு. இந்த விஷயத்தில் தேர் இஸ் நோ டிஸ்பியூட் அட் ஆல். நான் தேவன், நான் மனுஷன், நான் பசு, நான் பக்ஷி, நான் வியாக்ரம், நான் சிம்மம், இதுலேயும் யாருக்கும் விப்ரதிபத்தின்றது கிடையவே கிடையாது. விப்ரதிபத்தின்னு அர்த்தம் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அர்த்தம், கருத்து வேற்றுமை என்பது அர்த்தம். அதுலேயே கருத்து வேற்றுமை கிடையாது. அப்போ இந்த பிரயோகத்தில் நான் என்றதான சப்தம் இருக்கே, அது எதை குறிக்கிறது? ஆத்மாவை குறிக்கிறது. தேவாதி, நான் தேவன், நான் மனுஷன், நான் புலி, நான் முயல் என்று நான் என்பது ஆத்மாவை குறிக்கும். தேவன், மனுஷன், புயல், முயல் என்பது, புலி, முலி, முயல் என்பது தேகத்தை குறிக்கும். அது தேகத்தை குறிக்கும். இப்போ தேகத்தை குறிக்கும் அந்த சப்தம் இப்பொழுது தேகத்துக்குள்ளே நான் இருக்கும் காரணத்தினாலே என்னை குறிக்கின்றனவே தவிர்த்து உண்மையில் நான் இந்த தேகத்தை குறிக்கும் சப்தத்திற்கு உரியவன் அல்ல. ஏன்னா இப்போ வந்திருக்க கிளம்பி விடுவேன், எனக்கு இந்த காரியாச்சனை இந்த இடத்துக்கு விட்டு கிளம்பி விடுவேன். ஒரு வீட்டில் வந்திருக்கேன், கெஸ்ட்டாக வந்திருக்கேன். அப்போ யாரோ ஒரு போஸ்ட் பண்ணி வரான், வந்தோடனே சார் உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்குண்ணா, இருப்பா நான் அந்த வீட்டில் இருக்கிற கூப்பிட்றேன். ஏன் சார், நீங்கள் தானே இந்த வீட்டில் இருக்கீங்க, அப்போ நீங்கள் தானே இந்த வீட்டுக்கு எஜமானன், நீங்கள் தானே இந்த கொரியர் வாங்கிக்கணும், உங்கள் பேர் தானே வந்திருக்கு அப்படின்னா, ஐ எம் நாட் ஃபார் தட். ஆக்சுவலி நான் இல்லை. ஆனால் இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஆனால் தேகத்தை விட்டு ஆத்மாவை பிரிக்க முடியாது. பிரிக்க முடியாதுன்னா தேகத்தை விட்டு ஆத்மா வெளில போகாதுன்னு அர்த்தம் இல்லை. இங்க தேகத்தை ராமன், கிருஷ்ணன், இந்திரன், வாயு என்று பெயரிட்டு அழைத்து ஆத்மாவை அறிவதை போல, அந்த தேகத்தை விட்டு ஆத்மாவை நாம் தனிப்படுத்தி அந்த ஆத்மாவுக்கு ஒரு பெயர் வைத்து அழைக்க முடியுமோ? அப்படி பண்ண முடியாது. ரொம்ப ஒரு தலை சுத்தல் தான் அது, ஐ ஃபுல்லி அக்ரி. ஆனால் கவனிக்க கவனிக்க தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். நான் தேகம், நான் மனுஷன், நான் ராமன், நான் குப்பன், நான் சுப்பன் அப்படின்னு சொல்கிறது என்ன அர்த்தம் அப்படி கேட்டால், சரீரம் இவனை விட்டு பிரிக்க முடியாதபடி விசேஷணமாக இருப்பதினால்தான். அதே மாதிரி சேதனாச்சேதனாத்மகமான சர்வ பிரபஞ்சமும் பகவானிடத்தில் அப்ரித்தக் சித்த சம்பந்தத்தோடு, அதாவது விட்டு பிரிக்க முடியாத ஒரு சம்பந்தத்தில் இருக்கிறது. ஏ அர்ஜுனா, க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி சர்வ க்ஷேத்ரேஷு பாரத. இந்த அச்சேதனமாக இருக்கட்டும், அப்புறம் சேத்தனமாக இருக்கட்டும், சேத்தன அச்சேதன ரூபமான சமஸ்த பிரபஞ்சமும் என்னை விட்டு பிரியாமல் அப்ரித்தக் சித்த சம்பந்தமாக இருப்பதினாலே எல்லாம் நான் அப்படின்னு லோகத்தில் ஒரு விவகாரம் வருது. நாம்னா பகவான், எல்லாம் பகவான் அப்படின்னு ஒரு விவகாரம் வருது. என்ன போல, நம்முடைய சரீரம் நம்மாலே தாங்கப்பெற்றும், நம்மாலே நியமிக்கப்பெற்றும், நமக்கு சேஷமாயும், நமக்கு சரீரமாயும் இருக்கிறது. அதே போல நம் சரீரமும் நாமும் அவனாலே, பகவானாலே நியமிக்கப்பெற்றும்,
அவனாலே தரிக்கப்பெற்றும் அவனுக்கே சேஷமாயும் இருப்பதினாலே பரமாத்மாவிற்கு இவை அனைத்தும் ஷரீரங்கள். பரமாத்மாவிற்கு இவை அனைத்தும் ஷரீரங்கள். ஆதாரமாயும் நியந்தாயமாயும் சேஷியாயும் இருப்பது ஆத்மா. அது ஆதேயமாயும் நியாமியமாயும் சேஷமாயும் இருப்பது ஷரீரம். ஆதேயத்த பிரபிருதி நியமைஹி ஆதிகர்த்து ஷரீரம். சத்தாஸ்தேன பிரயத்தன பலே ஸ்வேததாயத்தமே தத் விஸ்வம் பஷ்யன் நிதி பகவதி வியாபகா தரிஷ திருஷ்டே கம்பீரானாம் அகிருத்தக கீராம் காஹத்தே சித்த விருத்தம் என்பார் சுவாமி வேதாந்த ரிஷிகன். அகிருத்தக கீஹி என்று வேதத்திற்கு பெயர். ஒரு புருஷனால் செய்யப்படவில்லை, ஒரு மனுஷனால் செய்யப்படவில்லை, இந்த வேதத்தை யாரும் இயற்றவில்லை. வேதம் அனாதி அபௌருஷேயம், அபௌருஷேயை இரப்பி வாக் பிரபஞ்சை, யாருமே எழுதாமல் எழுதாமறை என்று அதற்கு பெயர். அந்த வேதத்தினுடைய அர்த்தமே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கம்பீரானாம் அகிருத்தகிராம், இத்தகைய ஆழ்ந்த உட்பொருளை அறிவிக்கக்கூடிய வேதம் வேதாந்த அர்த்தம். அதன் பொருளை உள்ளது உள்ளபடி சில பேர் தான் தெரிஞ்சுக்கல, எல்லாரும் தெரிஞ்சுக்கல. நுனிப்புல் மேயறதோட மோசமாயிட்டோம் நம்ம எல்லாம். இன்னைக்கு ஆழ்ந்த ஞானத்தை சம்பாதிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆதாரமாயும் நியந்தாவாயும் அதே மாதிரி சேஷியாயும் இருப்பது ஆத்மா. ஆதேயமாயும் நியாமியமாயும் சேஷமாயும் இருப்பது ஷரீரம். இப்போ சேத்தனம் அச்சேதனம் சமஸ்த பிரபஞ்சங்களும் பரமாத்மாவினாலே தரிக்கப்பெற்று நியமிக்கப்பெற்று அவனுக்கு சேஷமாக இருப்பதினாலே சர்வம் அவனுக்கு ஷரீரங்கள் தான். இவையெல்லாம் அவனுக்கு ஷரீரங்கள். நமக்கும் அவன் ஆத்மா. அதான் நிலை தந்த தாரகனாய் நியமிக்கும் இறைவனுமாய் இலதொன்று எல்லாம் தனதனும் எந்தையுமாய் துளை ஒன்று இலை என நின்ற துழாய் முடியான் உடம்பாய் விலையின்றி நாம் அடியோம் என்று வேதியர் மெய்ப்பொருளே என்பதுதான் வேதியர் மெய்ப்பொருள். என்ன அர்த்தம்? பெரியோர்கள் மிக்க வேதியர் வேதத்தில் உட்பொருள்னு சொல்கிறாள் இல்லையோ, அந்த மகான்கள் பாடின அர்த்த விசேஷம். எஃப் பிருத்திவியாம் திஷ்டன்னு யோ அப்சு திஷ்டன்னு யோ வாயோ திஷ்டன்னு யோ ஆகாஷை திஷ்டன்னு ய ஆத்மனி திஷ்டன்னு. இந்த உபனிஷத் வாக்கியத்துக்கு தான் கடகஸ்ருதி என்று பெயர். அந்தர்யாமியை காண்பிக்கக்கூடியது. பேதம்னா என்ன, அபேதம்னா என்ன, பிரம்மத்துக்கும் பிரபஞ்சத்திற்கும் பேதமா பேதமா, ஜீவனுக்கும் பரமாத்மாவிற்கும் பேதமா பேதமா. அபேதம் மட்டுமே சொல்லக்கூடிய ஸ்ருதி வாக்கியங்களை கொண்டு அர்த்தம் பண்ணிட்டால் அபேதம் தான் தோணும். பேதம்ன்றதான ஸ்ருதி வாக்கியங்களை கொண்டு அர்த்தம் பண்ணிட்டோம்னா பேதம் மட்டும்தான் நமக்கு விஷயம் புரியும். ஆனால் பேரஸ்ருதியும் சொல்லணும், அபேரஸ்ருதியும் சொல்லணும். ஸ்ருதியில் நமக்கு ஒரு ஸ்ருதியை எடுத்துக்கணும், இன்னொரு ஸ்ருதியை விட்டுடணும்ன்றது கிடையாது. ரெண்டு விதமாகவும் ஸ்ருதியை எடுத்துக்கணும். பேரத்தையும் ஒத்துக்கணும், அபேரத்தையும் ஒத்துக்கணும். அந்த பேரத்தையும் ஒத்துக்கணும், அபேரத்தை ஒத்துக்கணும், எப்படி ஒத்துக்க முடியும்? கடகஸ்ருதியின் மூலமாகத்தான் முடியும். அதனால் அந்த கடகஸ்ருதி மூலமாக ஷரீர ஆத்மபாவம் ஜகத்திற்கும் ஜீவனுக்கும் அந்தரியாமியாக இருந்து அவற்றை தனக்கு சரீரமாக உடையவன் நான் தான். க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி சர்வ க்ஷேத்ரேஷு பாரத க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞயோ ஞானம் யத் தத் ஞானம் மதம் மம. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி, க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி, சர்வ க்ஷேத்ரேஷு பாரத, சர்வ க்ஷேத்ரேஷு பாரத, க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞயோர் ஞானம், க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞயோர் ஞானம், யத் ஞானம் மதம் மம, யத் ஞானம் மதம் மம. இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி சர்வ க்ஷேத்ரேஷு பாரத, க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞயோர் ஞானம் யத் ஞானம் மதம் மம. நம்மளுடைய பாரத தேசத்தில் அநேக விதமான மகான்கள் அவதரித்து
நமக்கு நல்வழி காட்டியுள்ளார்கள். அதில் ரொம்ப முக்கியமானவர் நம்மளுடைய பகவத்பாதாச்சாரியால். அவர் பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகா அப்படிங்கிற கிரந்தத்தில் ஒரு கேள்வி ஒரு பதில், ஒரு கேள்வி ஒரு பதில் அப்படின்னு வரும் அந்த கிரந்தத்தில். கிம் ஸ்மர்த்தவ்யம் புருஷைஹி, மனிதர்களால் எது ஸ்மரிக்க வேண்டியது அப்படின்னு கேட்குறார். ஹரிநாம சதா ந யாவனி பாஷா அப்படின்னு அவரே பதில் சொல்கிறார். ஹரிநாமத்தை எப்போதையும் சொல்லிகிட்டே இருக்கணும், ஸ்மரிச்சுட்டே இருக்கணும், பாக்கி இருக்கிற பேச்சுகள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அதையே தொடர்ந்து பார்த்தோம்னா, சகிருது உச்சாரிதம் ஏன ஹரிதித்யக்ஷரத்வயம் பத்த பரிகரஸ்தேன மோக்ஷாய கமனம் பிரதி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. சகிருதுச்சாரிதம் ஏன, ஒரே ஒரு தன் சொன்னால் போதுங்கிறார். ஹரிஹி ஹரி 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் போதுமா? அக்ஷரத்வயம் ரெண்டு அக்ஷரம் அது சொன்னால் இவன் மோட்ச சாதனத்துக்கு அந்த பிரயாணத்திற்கு இவன் ரெடி ஆயிடுறான். பகவான் வந்து அவனுடைய மோட்சத்தையே கொடுக்கறதுக்கு, அவனுடைய திருவடியே கொடுக்கறதுக்கு சித்தமாக இருக்கான் அப்படின்னே சொல்கிறது இந்த சாஸ்திரம். அப்பேற்பட்ட பகவன் நாமோச்சாரணம் இப்பொழுது நடக்க போகிறது, நாம சங்கீர்த்தனம். அதை கேட்டு மகிழ்வோம். நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே, ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே, ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே, ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே, ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே, ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா.
ஸ்ரீபதே சுகுமார ஸ்ரீபதே சுகுமார
மூலே மதனாபிராமம் நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த பாராயணத்தில் ஏதேனும் அக்ஷரதோஷம் ஏற்படுத்தியிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். அதக்ஷமா பிரார்த்தனா யதக்ஷரபத ப்ரஷ்டம் மாத்ராஹீணம் ச யத் பவேத் தத் சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே. அச பகவத் சமர்ப்பணம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா ப்ரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. அச லோகக்ஷேம பிரார்த்தனா சர்வே பவந்து சுகினஃ சர்வே சந்து நிராமயாஃ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாத் பவேத். சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. அத மங்களம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம். ப்ரசீத ப்ரசீத ப்ரியம் வெங்கடேஷ ப்ரயச்ச ப்ரயச்ச.